हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल कुकलीज किचन இந்த வீடியோ ஒரு சூப்பரான நான் வெஜ் வீடியோல திருப்பி பார்க்க போறோம். இது வந்து ஆட்டுக்குடல் குழம்பு. ஆட்டுக்குடல் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காதுங்க. ஏன்னா அதோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் அப்படினு ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதனால ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல. ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட அந்த ஃபேட் ரொம்பவே கம்மியா இருக்கும். கண்டிப்பா இத சேர்த்துக்கோங்க. இது வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். फर्स्ट வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பாத்தறலாம். ஆட்டுக்குடல் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி வந்து கடலை வாங்கிக்கோங்க. கடல க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன்காக ஒரு தடவை நல்லா வந்து சூடு தண்ணியில வந்து போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அடிக்கடி வந்து கழுவ கூடாதுங்க. அப்புறம் குடல் வந்து ரொம்ப நஞ்சு போயிடும். அப்படியே மய்யா ஆயிடும் அது குழம்புல போடும்போது. அதனால ஒரே ஒரு டைம் மட்டும் சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தறலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தாம 4-5 வரமிளகாய், கொஞ்சமா வந்து மிளகு, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டக்கப்புறம் நம்ம கொஞ்சமா வந்து சீரகமும் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா எண்ணெய் ஊத்தாம நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தான். அடுத்து வந்து அதே கடாயில கா முடி தேங்காயை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கி போடும்போது இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும். குடலோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து குடலோட ஸ்மெல் வந்து பிடிக்கிறது இல்ல. சோ அதனால தான் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து கடாயில வெங்காயமும் கருவேப்பிலையும் இது ரெண்டுத்தையும் வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். குடலோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதுக்காக தான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குடலை வந்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து இதுக்கு வந்து நிறையா தேவை கிடையாது. இது வந்து முக்காவாசி வெந்தால் போதும். திருப்பி வந்து குழம்பு வேற நம்ம வேக வைக்க போறோம். சோ அதனால கொஞ்சமா ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம், அப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வேக வச்சிடலாம். ஒரு முக்காவாசி வெந்தா போதும். அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் வந்து மசாலாக்கு அரைச்சி வச்சிடலாம். இப்போ எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. இது கூடவே நம்ம குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை ஒரு 4-5 ஸ்பூன் வந்து இதுக்குள்ளே போட்டு திருப்பி அரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட இது கூட போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம குடல் வந்து வெந்துருச்சு. ஒரு முக்காவாசி வெந்தால் போதும். அடுத்து வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதோட நம்ம பட்டை போட்டுக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டையும் இது கூட கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கணுனே நம்ம இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா வந்து வேகட்டுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்க குடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முக்காவாசி ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ அதனால நம்ம காவாசி மட்டும் வேக வச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இது கூடவே நம்ம நுணுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுடலாம். நீங்கள் பேஸ்டாகவும் போடலாம், இல்லை நுணுக்கியும் போடலாம். இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அதையும் போட்டுடலாங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. குடல் க்ளீன் பண்ணுறது மட்டும்தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதையும் நீங்கள் கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட. கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டுடலாம். இப்போ இது குழம்பு கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும்.
இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. நீங்கள் எந்த கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கொதிக்க விட்டீங்கன்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். இது வந்து இட்லிக்கு, சூடான சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.